ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், ஆல் ரவுண்ட் அன்னைக்கு லில்லி. சூப்பர் குரு. மக்களே தியேட்டருக்கு வந்து பாருங்க, ரீரிலீஸ்னா என்னன்னு பாப்பீங்க. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. புதுசா ரிலீஸ் ஆகி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் சார். ஒரு தடவை முடி பண்ற செம்ம சூப்பர் இப்போ செம்மையா இருக்கு. பழைய படம் பார்த்த மாதிரியே தெரியல. தளபதி பட புதுசு எப்படி ரிலீஸ் ஆகுமோ அது மாதிரிதான் வைப் இருந்துச்சு. 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் கில்லி படம் வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ 20 வருஷம் கழிச்சு வந்திருக்குன்னா அது ஒரே ஒரு பார்க்குற வந்திருக்காங்கன்னா முழுக்க முழுக்க தளபதி தான் காரணம். கில்லி படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் படம் எப்பவுமே சூப்பர், பட் கில்லி ரொம்ப சூப்பர். கில்லியே 2 வந்தா கூட ஓகே தான், எடுத்தா புதுசா எடுத்தா, ஏன்னா கில்லி மாதிரி எதுவும் வராது. சூப்பர் அப்ப அதே மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. 20 வருஷம் கழிஞ்சு பார்த்தாலும் புது படம் பார்த்த ஃபீலிங் இருக்கு. சூப்பராக இருந்துச்சுன்னா ரீ ரிலீஸ் பார்க்குற ஃபீலே இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னால் இதே ஸ்க்ரீனில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம், அப்போ கூட இப்போ வைப் சூப்பராக இருக்குது, நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஆமாம் ஆமாம், ரெண்டு படம் விட்டால் போதும், அடுத்த படம் என்ன கேட்பீங்க? அடுத்த படம் ஐடியா இல்லை, தில்லி இது மாதிரி இன்னும் மறுபடியும் வந்தால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கு. செம்மையா இருக்கு. நீங்க படம் பாத்தீங்களா, எந்த லெவல் வரப்போது கூட்ட வரும். நியூ மூவி மாதிரி இருக்கு, 20 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனாலுமே இன்னும் ஸ்டில் படம் வந்து செம மாசா இருக்கு. இதெல்லாம் அவர் போட்ட உழைப்பு தான் இதுல இருந்து தெரியுது. இந்த அளவு படம் வெற்றி பெற்று ரொம்ப என்ஜாய் இருந்தது, கான்செப்ட் மாதிரி இருந்தது, என்ஜாய் ஃபுல்லாக. அடுத்த விஜய் படம் என்ன படம் எதுவா இருந்தாலும் பாப்போம். விஜய் படம் பையா இன்னைக்கு வந்த படத்தை கூட இவ்வளோ நல்ல இது இருக்காது, இது நல்லா இருந்தது, ரிவ்யூ சூப்பர். அடுத்த விஜய் படம் என்ன படம் நீங்க கேட்பீங்க? ரீரிலீஸ் பழைய படமா?
மின்னலை பிடித்த அந்த சாங் அந்த படம் படம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. என்னன்னு நீங்க கேக்குறீங்க? வேற லெவலுங்க, வேற லெவல். இன்னைக்கு படம் பார்க்கலாம்னு வந்தோம், ஆனா நேத்தே அன்றும் இன்றும் என்றும் தளபதி மட்டுமே படம் வேற லெவல். அடுத்த படம் தெரியல, அடுத்த படம் இது கோக்கடி வந்து நல்லா இருக்கும். இவ்வளோ பாக்க வந்தேன். இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆல் ரவுண்ட் அண்ணங்கி லில்லி முத்துப்பாண்டி படம் சாங்ஸ் தான் செம்மையா இருந்துச்சு. எல்லாம் டான்ஸ் ஆடணும். ஓகே, சூப்பரா இருந்துச்சு. தளபதி படம் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. அப்ப நீங்க தளபதி தில்லி படம் டிவில பாத்துருப்பீங்க? அப்பவும் பார்த்தேன், இப்பவும் பார்த்தேன். சேம் ரியாக்ஷன் தான், ஒன்னும் மாற்றம் இல்ல. அதை விடவே நல்லா இருக்கு. கூட்டம் எப்படி இருந்தது? தேட்டர்ல கூட்டம் பரவாயில்லை. நான் புது கில்லின்னு நினைச்சு வந்தேன், ஆனா பழசாக தான் இருக்கு. நல்லா இருக்கு. விஜய் த்ரிஷா தான் இங்க யாருமே வந்து தளபதி சேனாலாம் வரல. தளபதி சேனல் தலைப்பேன் எல்லாமே கலந்து வந்துருக்கும். படத்தை படமா பாக்குறவங்க மட்டும் என்ஜாய் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். மச்சான் தலைப்பேன், தம்பி தலைப்பேன், அந்த மாதிரி இல்ல. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு.